கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி சீரீஸில் மேன் ஆஃப் தி சீரியஸ் வாங்க போகிற டி நட்ராஜனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தங்கராசு நட்ராஜன் சேலமில் இருக்கிற சின்னப்பம்பட்டியில் பிறந்து வளர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டிஎன்பிஎல் ஆடி அதனால ஐபிஎல் சான்ஸ் கிடச்சிது. ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லேயும் கலக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஒரு அடிஷ்னல் பவுலர், ஒரு நெட் பவுலராக தான் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு அவர் செலக்ட் ஆனார். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி இன்ஜூர்ட் ஆனதுனால இவரை ஸ்குவாடில் சேர்த்துக்கிட்டாங்க. அண்ட் இவருக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்ட மூணாவது ஓடிஐ மேட்ச்லேயும் அதுக்கப்புறமா ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்லேயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் ஆன அந்த ஓடிஐ மேட்ச்சில் மார்னஸ் லேபஷேனோட விக்கெட்டையும் ஆஸ்டன் ஆக்ரோட விக்கெட்டையும் எடுத்து இந்தியாவை வின் பண்ண வச்சிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த மேட்ச்சில் மேக்ஸ்வெல் இவரோட ஓவரை சம்மழி அடிச்சிருப்பாரு. இவர் போட்ட 40th ஓவரில் 14 ரன்னும் 44th ஓவரில் 18 ரன்னும் அடிச்சிருப்பாரு. அப்புறம் மேக்ஸ்வெலோட விக்கெட்டை பும்ரா எடுத்ததுனால இவர் போட்ட லாஸ்ட் 2 ஓவரில் 8 ரன் மட்டும் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ மேக்ஸ்வெல் நடராஜனோட கடைசி 2 ஓவரில் ஆடாதனால தான் அவர் 8 ரன் மட்டும் கொடுத்தாருன்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பேசின எல்லாரையுமே அடுத்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் மேக்ஸ்வெல 2 ரனில் விக்கெட் எடுத்து அவங்களோட வாயை அடைச்சிருப்பாரு நடராஜன். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் க்ரூஷியலான டைமில் 3 விக்கெட் எடுத்து அந்த மேட்ச்சை வின் பண்ண வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா நடந்த 2nd டி ட்வெண்ட்டி மேட்ச்லேயும் 4 ஓவர் போட்டு 20 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. அந்த மேட்ச்சில் பவுலிங் போட்ட எல்லா பவுலர்ஸும் சரி, இந்தியன் பவுலர்ஸும் சரி, ஆஸ்திரேலியன் பவுலர்ஸும் சரி, எல்லாரோட எக்கானமி ரேட்டும் 8, 10, 12 இருந்துச்சு. ஆனால் நட்ராஜனோட எக்கானமி ரேட் 5. இந்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனும் இதுதான். சப்போஸ் எல்லா பவுலர்ஸ் மாதிரியே நட்ராஜனும் 10 ரன்ஸ் பெர் ஓவர்னு கொடுத்துருந்தா 20 ரன் கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இந்தியா சேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை, வெறும் 20 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு நட்ராஜன். ஸோ இந்த செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் இவருக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. அண்ட் அவருடைய மேன் ஆஃப் தி மேட்ச் ஸ்பீச்சையும் தமிழில் கேட்குறதுக்கு ஆவலாக இருந்தாங்க. ஆனால் நட்ராஜனுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கிடைக்கல, ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் கிடைச்சிது. ஹர்திக் பாண்டியாவும் எல்லாரும் மாதிரி நட்ராஜனுக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் போகணும்னு நினச்சாராம். அண்ட் நட்ராஜனை ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாரு அவரோட ஸ்பீச்சில். ஸோ நிறைய பேருக்கு நட்ராஜன் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்காதது ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் அவர் மேன் ஆஃப் தி சீரியஸ் வாங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். சான்சஸ் என்ன, நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் அவர் தான் மேன் ஆஃப் தி சீரியஸ்னு. ஸோ இந்த ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்லேயும் 5 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்தியா அந்த டி ட்வெண்ட்டி சீரியஸை வின் பண்ணுறதுக்கு முக்கிய ரீசனாக இருந்திருக்கிறாரு. இதுவே போதும் அவருக்கு மேன் ஆஃப் தி சீரியஸ் கொடுக்கறதுக்கு. அண்ட் உங்கள் எல்லாரும் மாதிரியே நடராஜனோட ஸ்பீச்சை கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஓகே, நீங்களும் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ மூலமா உங்களெல்லாம் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.